ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் கல்யாண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் முதல் முதல்ல நம்ம கல்யாண் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடியே பல பிஸ்னஸ் ஐடியாக்களை பற்றிய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணணும். அப்படி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட் ஒன் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ், ரெண்டாவது அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், மூணாவது ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்குள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னாக்கா எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன், நாலாவது இன்வெஸ்ட்மெண்ட், அஞ்சாவது ப்ராஃபிட், ஆறாவது இந்த பிஸ்னஸ் பற்றிய சில டிப்ஸ், இதெல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டீ ஷாப் பற்றி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது வெறும் டீ அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இந்த இடத்துல நான் போர்ட்ரேட் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு மினி ஸ்டார்ட் அப்பாக தான் இது இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம மிகப்பெரிய ஒரு டீ ஸ்டாலையோ அல்லது டீ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரான்சைசிஸ் பற்றியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லைங்கிறத தெரிஞ்சுங்க. லெட்ஸ் வி கோ டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த டீ பிஸ்னஸுக்குங்கிற ஸ்கோப் நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டீ லவர்ஸ், டீ அடிக்ட்னு ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிற ஆளுங்களும் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீ சப்ளைவிலே வேர்ல்டுலே ரெண்டாவது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் டீயோட டைப்ஸ்னு பார்த்தோம்னாலும் நிறையா இருக்குது. அதில் மேஜராக ஒரு 6 டைப் ஆஃப் டீ தான் டீ கடையில் சேல்ஸோட டிமாண்டை கைப்பற்றிருக்குன்னே சொல்லலாம். அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மில்க் டீ, பிளாக் டீ, லெமன் டீ, கிரீன் டீ, ஜிஞ்சர் டீ, எலாச்சி டீ. ஸோ நம்ம ஊரில் பார்த்தோம்னா எங்கேயுமே டீ கடைகளை பார்க்க முடியும். எல்லா டீ கடையிலையும் குறைஞ்சது ஒரு 10 பேர்னாவது நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த டீ பிஸ்னஸ்க்கான ஸ்கோப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னன்னாக்கா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டீ ஷாப். டீ ஷாப் வைக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹை ப்ராஃபிட், லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஈஸி பிஸ்னஸ் அப்டேட். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹெவி காம்படிஷன். டீ கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே பார்த்தாலுமே இருக்குது. ஸோ இந்த டீ ஷாப் மூலமாக உங்களுக்கு ஹெவி காம்படிட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, ரெகுலராக நம்ம டீ கடையை ஓப்பன் பண்ணணும். ஸோ டே பை டே டெய்லி நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணியே தான் ஆகணும். உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நினப்பில் வச்சுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெக்யர்மெண்ட், தேவைகள்லாம் என்னென்ன இருக்குது இந்த டீ பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்குமெண்டேஷன் வைஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஃபெசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வர்த்தக சங்கம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் அடிப்படையாக தேவைப்படும் டாக்குமெண்டேஷன் சைடு பார்த்தோம்னாக்கா. நீங்கள் ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, மினிமம் உங்களுக்கு ஒரு நல்ல டீ போட தெரியணும், நீங்கள் ஒரு டீ மாஸ்டராக இருக்கணும். ஏன்னா இதுதான் மேஜர் ரோல் பண்ண போகுது உங்கள் ஷாப்பில். அப்படி இல்லைனாலும் கவலை இல்லை, நீங்கள் ஒரு மேன் பவர் எடுத்து ஒரு நல்ல டீ மாஸ்டராக கூட வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு எவ்வளோ தேவைப்படும் இந்த டீ ஷாப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம்னா அதற்கு சில பொருட்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம நிரந்தரமாக வாங்கி போட்டோம்னா அதை நம்ம மறுபடி பை பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இதை முதன்மையான முதலீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த டீ ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா எதை பார்க்கறோம் அப்படினாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாப், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷாப் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாப்பை லொக்கேட் பண்ணுற இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த டீ ஷாப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் லொக்கேஷன் தான் உங்கள் வியாபாரத்தை முடிவு பண்ணும்னே சொல்லலாம். ஆள் நடமாட்டம் அதிக உள்ள இடங்களில் டீ ஷாப்பை வைங்க. ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸாக இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட இடத்துல உங்கள் டீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஷாப் தேவைப்படும், அதாவது 300 ஸ்கொயர் ஃபீட்டில். அதுக்கு அட்வான்ஸ்னு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அது ஒரு 25,000 வச்சுக்கோங்க. அடுத்து இது டிபெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய லைசன்ஸ் என்னன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட லைசன்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு 500 தேவைப்படும். அப்புறம் உள்ள டீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான சேர் அண்ட் டேபிள் செட்டப்புக்கு ஒரு 10,000 தேவைப்படும். அடுத்து டீ ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பாய்லர்ஸ், டீ கப்ஸ், வெசல்ஸ்னு நிறையா தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 15,000 வச்சுக்கோங்க.
ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 55,000 கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட். டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம டே பை டேவாக பார்க்காம ஒரு மந்த்துக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். டீ ஷாப்பை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோலாக 4 பொருட்கள் தேவைப்படும். 1 பால், 2 சக்கரை, 3 டீ தூள், 4 வாட்டர். இந்த 4 பேசிஸை வச்சு நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு பார்க்காம ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 15 லிட்டர் மில்க்னாவது வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஆவின்ல 15 லிட்டர் மில்க் அப்படிங்கிறது 630 ரூபா. நீங்கள் 30 நாளுமே 15 லிட்டர் பால் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 18,900 ரூபா வரும். 2 kg ஆகுது நமக்கு சக்கரை தேவைப்படும். அதை நம்ம 1-1 வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15 நாளைக்கு நீங்கள் சக்கரை வாங்குற மாதிரி இருக்கும். சக்கரையோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு 120 வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு மந்த்லி 1,800 ரூபாய்க்கு சக்கரை வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது டீ தூள். டீ தூள் வந்து 1 kg 400 ரூபா. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டீ தூள் வாங்கினாவே போதும். அப்படி பார்த்தோம்னாக்கா நீங்கள் 4 தரம் வாங்குற மாதிரி வரும். அப்போது உங்களுக்கு டீ தூளுக்கு மட்டுமே 1,600 ரூபா வரும். அடுத்தது வாட்டர் கேன். வாட்டர் கேனும் நம்ம 1-1 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு 15 வாட்டர் கேன் தேவைப்படும். 2 வாட்டர் கேனோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60 ரூபா அப்ராக்சிமேட்டாக வச்சாலும் நமக்கு வாட்டர் கேனுக்கு மட்டுமே 900 ரூபா ஆகும். ஆக மொத்தம் டோட்டலாக நமக்கு ஒரு மந்த்துக்கு 23,200 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் ஆகும். அதை ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா குறைஞ்சது 1,200 ரூபா கிட்ட வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ். ஒரு டீயோட ரேட் இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 12 ரூபா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 ரூபா விற்றுக்கிருந்தது, இப்போ 12 ரூபா ஆகியிருக்கு. அப்படி பார்க்கும்போது டீக்கான டிமாண்டுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ்ங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டோம், டீ போடுறோம். ஆனால் நம்மளோட செல்லிங் பாயிண்ட் எவ்வளோ ஒரு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் 600 டீனாவது விற்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 12 ரூபாய்க்கு நம்ம டீ விற்கிறோம்னா நமக்கு அதில் 6 ரூபா ப்ராஃபிட் அப்படி கிடைக்கும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3,600 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ் பண்ண 1 டே இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,200 ரூபா. நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டுமே 3,600 ரூபா. அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1,08,000 ரூபா கிடைக்கும். இதில் எக்ஸ்பென்ஸை கழிச்சோம்னா நமக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சிடும். இப்போது இதில் நமக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம கடையை ரெண்ட்டுக்கு எடுத்திருப்போம், அதுக்கு ஒரு 15,000. ஒரு நல்ல டீ மாஸ்டராக நம்ம வச்சுருந்தோம்னா அவருக்கு மந்த்லி சேலரி அப்படின்னு ஒரு 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக நமக்கு எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 25,000 ரூபா. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ்பென்ஸ் 25,000 ரூபா அப்படின்னு கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே கிடைச்ச ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 1,08,000 ரூபா. அதில் நம்ம எக்ஸ்பென்ஸ் 25,000 ரூபாயை லெஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் 83,000 கிடைக்கும். இது வெறும் டீ அப்படிங்கிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் நம்ம டீ ஷாப்பில் மார்க்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டுமே 83,000 ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை தவிர்த்து நீங்கள் வடை, பஜ்ஜி இந்த மாதிரி போடலாம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபியில் வேரியண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் பல மடங்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பிஸ்னஸில். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீ ஷாப் பற்றிய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவு இருக்க போகுது, அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனு. இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பிஸ்னஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான நல்ல குவாலிட்டியான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கல்யாண எக்ஸ்பிரியன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.